எதிரிகளை கனவில் கண்டால். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது எதிரிகளை உங்கள் கனவுல கண்டங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கட்டும், இல்லை உறவு முறையில் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எதிரிகள் உங்கள் கனவுல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதிரிகள் வந்து நீங்கள் வந்து கனவுல வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கணுங்க. எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டையுமே உங்களுடைய பர்சனல் விஷயத்த சொல்லக்கூடாது. புதுசாக ஒரு தொழிலில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து உங்களுடைய தொழிலில் வந்து எவ்வளவு லாபம் வருது, அது எப்படி வருது, நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை வந்து வர வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய எதிரிகளுக்கு கண்டிப்பாக மற்றவங்க மூலயமா போய் சேர்ந்துடும். அது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வருங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது.